அனைவருக்கும் வணக்கம் நான் பிரசாந்த் நானும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ரூபாய் காசு கொடுத்து ஒரு கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டோம் அந்த கோர்ஸ் வந்து நம்மளோட வியர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பதிவு பண்ண போகிறேன் நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கும் அந்த தொழில் வந்து என்ன அப்படிங்கிற அந்த தொழிலை பற்றி முழுமையாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லை அந்த தொழிலுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு கடை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கடை வந்து நம்ம எந்த இடத்துல வந்து அமைக்கலாம் அங்கே வந்து எப்படிலாம் வியாபாரம்லாம் ஆகும் அதுக்கப்புறம் அதுக்கான பொருள் நம்ம வந்து இங்கிருந்து வாங்கலாம் ஹோல்சேலேருந்து வாங்கி எப்படி நம்ம வந்து ரீட்டைல் எல்லாமே நம்ம வந்து விற்கலாம் இதை பற்றி அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் எப்படிலாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பில்டிங் இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்னதாக நம்ம வந்து தொழிலை பற்றி நிறையவே கற்றுக்குவோம் ஆல்டே தொழில் ப பண்ணிகிட்ருக்கவங்கள்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டாலும் அவங்க வந்து இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுத்துட்ருப்பாங்க இடம் மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன ஃபினான்ஸில் நீங்கள் வந்து எந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் இல்லை எவ்வளோ பட்ஜெட்டில் ஆரம்பிக்கலாம் இதை பற்றி தான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க இந்த ஒரு விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க அதுதான் என்ன ஏமாற்றம் நாம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தொழிலை நம்ம வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணனும் எப்படிலாம் எல்லாம் நம்ம வந்து அவங்க நம்ம வந்து ஏமாறுவோம் அந்த மாதிரி ஏமாறுறதுல நம்ம எப்படிலாம் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு அதில் நம்ம வந்து ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த தொழில் வந்து கற்றுக்கணும் இதுக்கு ரூபாய் காசு கொடுத்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எங்க நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நாங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பனாகவே சொல்கிறேன் நாங்கள் வந்து நிறையா சின்ன சின்ன சீசன் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து தான் ந நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கடலை எண்ணெயை நம்ம வந்து விற்பனை பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம் ஸோ கடல் எண்ணெய்ங்கிறது எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் மரசுக்களை வந்து ஆட்டி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தோம் கடலெண்ணெய் வந்து மரசக்களை ஆட்டி கொடுக்குறப்ப மார்க்கெட்டில் வந்து அதிகமாக ஏன் மக்கள் விழுந்து இன்னும் அந்தளவுக்கு வாங்கலை அப்படின்னா விலை வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நிறைய பேரால் வந்து வாங்க முடியல ஏன்னா வந்து காசுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைவா அதனால் வந்து அதிக பேர் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க சரி ஓகே நம்ம வந்து எங்கே அந்த கள்ளப்பருப்பு வந்து அதிகமாக எங்கே விவசாயம் பண்ணுவாங்களோ அங்கேருந்து நம்ம வந்து கொஞ்சம் வாங்கி நம்ம வந்து டேரெக்டாகவே அரைச்சி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பருப்பும் நம்ம வந்து அரைச்சி நம்ம வந்து டேரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடணும் ஸோ அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ மத்திய பிரதேசில் வந்து கள்ளப்பருப்பு வந்து ரொம்பவே வந்து ரேட் கம்மியாக இருக்குது

அதுக்கான அந்த இது கிலோ மட்டும் அந்த அளவுக்கான பருப்பு மட்டும் கொடுக்குறேன்ட்டு இல்லை நீங்கள் வந்து ஹோல்சேலில் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ குவான்டிட்டி அதிகமாக வாங்கிக்கோங்க ஏன்னா ஹோல்சேல் பொறுத்தளவுக்கு அவங்க வந்து லார்ஜ் குவான்டிட்டி தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஸ்மால் குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரீட்டைல கொடுத்துட்டு போயிடுவாங்களே ஸோ அதனால் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகேன்ட்டு மறுபடியும் ஒரு ஏழாயிரரூவா போட்டிருந்தோம் மொத்தம் பதினாலாயிரவா போட்டிருந்தோம் அவங்களும் வந்து பார்சலில் போட்டுவிட்டேன் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த பார்சலோட காப்பி எல்லாமே அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க நாங்களும் அதை வந்து ட்ராக் பண்ணல சரி அங்கேருந்து வரதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அப்படின்ட்டு நாங்களும் ஒரு ஒன் வீக் வந்து வெயிட் பண்ணிட்டு ோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ராக் பண்ணி பார்த்தோம் அப்படி ஒரு பார்சலே போடல அதுக்கப்புறம் அந்த நம்ம அவங்க பார்சல்காரங்களே கேட்டு கால் பண்ணி பார்த்தோம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பார்சலே வரலைங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்காக அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்போ தான் எங்களுக்கு வந்து புரிஞ்சுது அது வந்து ஏமாற்றோம் அப்படின்ட்டு என்னோட பதினாலும் ஏமாந்துட்டோம் ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணல அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கிட்டே தான் வந்துட்டு இருப்போம் ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம ஒரு அனுபவத்தில் ஈஸியாகவே இலவசமாகவும் கற்றுக்குவோம் சில விஷயம்லாம் வந்து இந்த மாதிரி பட்டு தான் நம்ம வந்து கற்றுக்கோம் பட்டா தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது சின்ன ஒரு அமௌண்ட்லேயே நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் கரெக்டாக நாங்கள் கற்றுக்கிட்டோம் உசாராகிட்டோம் இதுக்கு மேலே வந்து அடுத்த பிசினஸ் ஏதாவது ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எப்படியெல்லாம் ஏமாறாமல் பண்ணணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிரும் அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த ஏமௌண்ட் அவங்க அவங்ககிட்ட கால் பண்ணி பார்த்தோம்னாலும் அவங்க வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணல வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தாலும் ரீப்ளை பண்ணல திருப்பி அந்த அமௌண்ட் வந்து லீகலாக நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாமா அப்படின்ட்டு அது வந்து பார்த்தா அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது நம்ம போன காசோட அதுக்கு அதிகமாக காசு செலவு பண்ணாதான் நம்ம வந்து ரிட்டன் எடுக்கிற மாதிரி நிறையவே இருந்துச்சு சரி ஓகே இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கட்டும் இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் வந்து பெரிய அமௌண்ட்டாக ஏமாறாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டோட ஏமாந்துட்டோம் இது வந்து நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டோமே அப்படின்ட்டு நாங்கள் வந்து அது பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டோம் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் எப்படி நீங்கள் வந்து ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்னோட அனுபவத்தை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் நடந்திருந்தாலும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்